வெல்கம் பேக் டு குழலிஸ் ஆர்ட்னேடோ. இன்றைக்கி நம்ம எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல, இந்த துணியோட கார்னரில் எம்ப்ராய்டரி பண்ணும்போது யூஸ் ஆகிற ஒரு டிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ துணியில் இந்த இடத்துல எம்ப்ராய்டரி பண்ணணும்னா நீங்கள் துணி இந்த மாதிரி ரிங்கில் செட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கார்னரில் எம்ப்ராய்டரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு அந்த துணியை அந்த ரிங்கில் செட் பண்ணும்போது அந்த இடம் வந்து அந்த துணி வந்து அந்த ரிங்கில் செட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அங்கே எம்ப்ராய்டரி பண்ண கஷ்டமாக இருக்கும், பண்ணவும் முடியாது. நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் துணியை. ஆனால் நீங்கள் ஹூப்பில் செட் பண்ணிட்டும் பண்ண முடியும். அதுக்கு ஒரு டிப் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத்து, பழைய துணி ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பு துணியை கட் பண்ணி வெளியில் எடுத்துடுங்க. அப்போ உங்களுக்கு நடுப்புற ஒரு ஹோல் கிடைக்கும். இப்போ இந்த துணியை ரிங்கில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம எம்ப்ராய்டரி பண்ண போகிற கிளாத்தை வச்சு செட் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அந்த துணி அந்த ரிங்லேயும் செட் பண்ணிவிட்டு பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போ எந்த கார்னரில் எம்ப்ராய்டரி பண்ண போகிறீங்களோ அதில் உங்களுக்கு தேவையான அந்த டிசைனை வரைஞ்சிக்கோங்க. நான் உங்களுக்கு இதில் ஒரு அன்னப்பறவையோட டிசைனை போட்டு காட்டலான்னு இருக்கேன். அது முதல்ல வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த துணியை இந்த இடத்துல செட் பண்ணிக்கணும் அசையாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம அந்த குண்டூசியை வச்சு இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லா பக்கத்துலேயும் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் குண்டூசியை சுற்றியுமே குத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டே அதில் எம்ப்ராய்டரி போட வேணாம், இந்த ரிங்கில் செட் பண்ணிட்டுமே எம்ப்ராய்டரி பண்ண முடியும் உங்களுக்கு. இந்த மாதிரி சுற்றியும் கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி இடம் கிடைக்கும், இதில் நீங்கள் ஈஸியாக எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி சுற்றி ஃபிக்ஸ் பண்ணவொடனே இப்போ இதை கழட்டிட்டு கரெக்டாக நீங்கள் நல்லா டைட்டாக செட் பண்ணிக்கோங்க ரிங்கில். இந்த மாதிரி இந்த துணியை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அதாவது எம்ப்ராய்டரி போட போகிற துணியுமே அது கூட வச்சு எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி பண்ண போகிற அந்த துணியும் கூட வச்சு இப்போ இந்த ரிங்கில் நல்லா டைட்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த டிசைனில் அந்த பறவையோட சுற்றியும் அந்த அவுட்லைனுக்கு பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். இப்போ சுற்றியும் இந்த அவுட்லைனில் பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போது அந்த கண்ணு டிசைனுக்கு பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன், அதில் ஒரு டாட் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் அதோட அந்த பீக்குக்கு அந்த அலகுக்கு வந்து ரெட் கலர் த்ரெட்டில் போடுறேன். எல்லாமே பேக் ஸ்டிச் தான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ இது முடிச்சாச்சு. இது கீழே சும்மா அது தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து நான் ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. பேக் ஸ்டிச் ரன்னிங் ஸ்டிச் ரெண்டு ஸ்டிச் மட்டும்தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குண்டூசியை இந்த மாதிரி கழட்டிடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த கார்னரில் ஹூப்பில் செட் பண்ணிட்டுமே எம்ப்ராய்டரி போட முடியும். இந்த மாதிரி முடிச்சாச்சு. இதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது, நீங்கள் குண்டூசியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை பின் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி நூல் போட்டும் தச்சிடுங்க. சுற்றியும் நல்லா தூர தூரமாக வச்சு
சும்மா ரஃபாக தைச்சிட்டு அப்புறமா கூட நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். அதில் பின் பண்ணிட்டும் பண்ணிக்கலாம். அப்படி கஷ்டமாக இருக்கும்னா இந்த மாதிரி நூலில் சுற்றியும் தைச்சிட்டு கூட நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணலாம். ரெண்டு டைப்லேயும் பண்ணலாம் நீங்கள். இப்போ உங்களுக்கு இதில் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் முடித்த பிறகு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத்து, அந்த பழைய துணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த ஹோல் போட்டு அந்த துணியை எல்லாத்துக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் அந்த கார்னரில் பண்ணணுமோ அதுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம் நீங்கள். இந்த வீடியோவில் துணியை எம்ப்ராய்டரி ரிங்கில் செட் பண்ணிவிட்டு அதோட கார்னரில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.